வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் லஞ்சு நான்வெஜ்ஜு தான் செஞ்சங்க. நான் ஏற்கனவே இதெல்லாமே வீடியோ போட்டிருக்கேன், அதனால் நான் இதை பற்றி சொல்ல வரலை. என்னுடைய பழைய ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்ல போகிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நான் வந்து பெங்களூரில் பிறந்தேங்க. பெங்களூரில் பிறந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படித்தேன், வித்யா மந்திரியில் தான் படித்தேன். நான் வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஒரு பெண்களிடமே பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் யார்கிட்டையும் பேசாத மாதிரி தாங்க இருந்தேன் சின்ன வயசில், அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டு. திரும்பவே இப்படியும் திரும்ப முடியாது, அப்படியும் திரும்ப முடியாது, அந்தளவுக்கு என்னை ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. எங்கள் அப்பா ஏதோ ஒரு ஒரு கதைங்கள்லாம் சொல்லுவார். அப்போ அது அப்படின்னா நான் வளர்ந்தேன். நான் கொஞ்சம் முருக பக்தி அதிகங்க எனக்கு, முருகருக்காகவே நான் வாழ்ந்த மாதிரி அப்போ சின்ன வயசில் நான் கற்பனை பண்ணிட்டு நினச்சிட்டு இருப்பேன். பிறகு எனக்கு நான் வந்து ஒரு 10th படிக்கும்போது தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஊருக்கு வந்தார், வேலை தேடி வந்தார் பக்கத்து வீட்டில். அப்புறம் அவரும் சிறிய வயது, நானும் 18 வயசு இருக்கும்போது அவங்களுடைய நான் அதெல்லாம் அவங்களுடைய அக்கா ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க மூலமாக தாங்க எங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணமே வந்தது. சரின்னு சொல்லிட்டு எனக்கும் திருமணம் பண்ணிக்கணுன்னு ஆசை சிறிய வயதில் வந்தது. காரணமே எங்கள் அம்மா தாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்ததுனால எனக்கு வேறு ஏதாவது படிக்கணுன்ற எண்ணம் கூட வரல. அவங்களும் படிக்க வைக்கிறதுக்கு தயாராக இல்லை, வேறு இடத்துல மேரேஜ் பண்ணலாம், அதாவது எங்கள் அத்தை பையனையே மேரேஜ் பண்ண வைக்கலான்னு நினச்சி முடிவு பண்ணிகிட்ருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவங்க வந்து ரொம்ப கிராமத்து ஆள், எங்கள் வீட்டுக்காரும் கிராமத்து ஆள் தான், ஆனாலும் எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பண்ணிக்கணும்னு நினச்சேன், அப்புறம் சரின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் லெட்டர் தாங்க, ஃபோனெல்லாம் கிடையாது. லெட்டர் மூலமாக கருத்துக்களை பரிமாறிட்டோம். பிறகு அவர் ஒரு 6 மாதம் 7 மாதம் தான் இருந்தாங்க, அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதன் பிறகு எனக்கு வந்து படிப்பில் நாட்டம் வரல, ஏன்னா நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் சேலம் தான் வரணும், இனிமேல் எனக்கு பெங்களூரில் வேலையே கிடையாது என்ற முடிவு நான் பண்ணிட்டேன். அதான் காரணம் சொன்னேங்களே, எங்கள் அம்மா வந்து எங்கள் அத்தை பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க, அதனால் சரின்ட்டு நான் 10th ஃபெயில் ஆகிட்டேங்க. நானே படிக்கவே இல்லை, எழுதக்கூட இல்லை, அப்படியே எழுதாமையே விட்டு நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்காக அடியும் வாங்கிட்டேன். நான் வந்து எப்போவுமே செகண்ட் ரேங்க் தாங்க வாங்க, ஃபஸ்ட் ரேங்க்கு ஏனோ என்னால் வாங்கவே முடியலைங்க. எப்போ பார்த்தாலும் செகண்ட் ரேங்க் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த தடவை நான் வந்து படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு ஃபெயில் ஆகிட்டேன். ஒரு 3 சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன். சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் தான் ஃபெயில் ஆகினேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா திரும்பவும் என்னை வந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தார். சரி டியூஷன் கூட அனுப்புனார். நானே நல்லா படிப்பேன் தான், ஆனாலும் எனக்கு நான் படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பண்ணி அதெல்லாம் தவறுன்னு இப்போ தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி நம்மளுடைய கடமையை செய்யாமல் இப்படி பண்ணிட்டோமேனு. ஆனால் எனக்கு கடமை செய்யணும்னு நினைக்கும்போது மேரேஜ் பண்ணுறதா சொன்னதுனால தாங்க இந்த மாதிரி முடிவுக்கே வந்தேன். அதனால் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் பெங்களூர்லேருந்து நான் இங்கே வந்துட்டேங்க. அது எப்படி வந்தேன்னு பாருங்கள். நான் பெங்களூர்லேருந்து ஒரு இடம் சொன்னார், அந்த இடத்துல இறங்குனேன்னா நான் வந்து நிற்பேன், வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொன்னார். பிறகு சிட்டி மார்க்கெட்டில் பஸ் நம்பரெல்லாம் எனக்கு அப்போல்லாம் பஸ் நம்பர் அந்த அளவுக்கெல்லாம் நாலேஜே இல்லைங்க. ஆனால் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் ஒரு எங்கள் அம்மா எங்கேயோ போயிருந்தாங்க, அப்புறம் பஸ் ஸ்டாப்பில் ஏறி அந்த நம்பர் உள்ள பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி அப்புறம்
மார்க்கெட்டில் இறங்கிட்டேங்க. இறங்கினா பார்த்தாங்க, இப்போ எங்கள் வீட்டுக்காரே காணோம். எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சுற்றிலும் ரவுடி பசங்களாக இருந்தாங்க, அஞ்சு ஆறு பேர் ரவுடி என்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஜென்ஸு வயசானவர்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது பாருங்கன்னு அவரு கையை அப்படி ஆட்டிகிட்டு போயிட்டார். அதே தமிழ்நாடாக இருந்தால் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கங்க. உண்மையாகவே தான், எது யாருக்காவது ஒரு கஷ்டம்னா தமிழ்நாடு தாங்க அதை ஹெல்ப் பண்ணுதுன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே யாருமே ஹெல்ப்பு கூட பண்ணலைங்க, எல்லாம் பயந்து போய் கிடந்தேன். அப்புறம் தாங்க ஒரே ஒரு ஜென்ஸு வந்து, ஏமா இங்கே நிற்கிறீங்க, உங்களை சுற்றிலும் ரவுடி பசங்க இருக்கிறாங்க, எங்கே போகணுன்னு சொன்னேன்னா, நான் திரும்பி எங்கள் வீட்டுக்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டு தான், சரி இந்த மாதிரி எங்கள் ஊர் பேர் சொன்னாங்க. எங்கள் ஊர் பேர் சொன்ன உடனே அவர், அந்த பஸ் நம்பர் தெரியல எனக்கு, அந்த அது எங்கே நிற்கிதுன்னு தெரியல பஸ்ஸுன்னு சொன்ன பிறகு அவர், நான் கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க, அந்த இடத்துல பஸ் அங்கே தான் நிற்கும்னு சொன்னார். சரின்னு அவர் பின்னாடியே நான் போனேன். போகும்போது அந்த டைமில் தான் எங்கள் வீட்டுக்காரரு வந்தாருங்க. வந்துட்டு என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டோடனே அப்படியே எனக்கு தலை ஒரு சுற்று சுற்றிடுச்சுங்க. சுற்றிட்டு அப்புறம் அந்த என்னை கூட்டிகிட்டு போன ஒரு நபர் வந்து, இவங்க உங்களை தான் தேடி வந்தாங்களா, நான் தான் பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருந்தேன்னு சொன்ன பிறகு அப்புறம் அவர் போயிட்டார். நான் எங்கள் வீட்டுக்காரரோடு நான் சேலம் வந்தேங்க. ரெண்டு நாள் கழித்து நான் திருமணமும் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அங்கே நான் எங்கள் வீட்டுக்கார் வராமல் இருந்திருந்தால் என் கெதி அதோ கெதி தாங்க, என்ன நடந்திருக்குமே தெரியாது. திரும்பி எங்கள் ஊருக்கு போகிறது கூட, அது எந்த இடத்துல நின்னால் எங்கள் ஊர் பஸ்ஸு கிடைக்கும்னு கூட தெரியாதுங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாமல் நான் வளர்ந்துருக்குறேங்க. எங்கள் அம்மா அந்த மாதிரி வளர்த்து விட்டுட்டாங்க, யார் கூட பேசக்கூடாது, அப்படியே மௌனமாக இருக்கணும், அந்த மாதிரி கட்டுப்பாடு அதிகமாக விதிச்சதுனால எதுவுமே தெரியலைங்க. அப்புறம் இங்கே வந்து தாங்க எனக்கு கொஞ்சம் நாலேஜே வளர்ந்தது, ஒரு தைரியமே பிறந்தது. தைரியமாக இருக்கிற என்னை வந்து எங்கள் அம்மா அடக்கி வச்சிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சுங்க. என்ன பண்ணுறது, அதனால் சரி கொஞ்சம் எங்கள் அம்மா மேலே எப்போவுமே கொஞ்சம் கோபம் இருக்கத்தாங்க செய்யும். எங்கள் அம்மாவால் தாங்க என் வாழ்க்கையை போயிடுச்சுன்னு நான் நினைப்பேன். ஆனால் நான் வந்துட்ட பிறகு ரொம்ப சாபம் விட்டாங்க, நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டு. உண்மையாகவே அந்த சாபம் எனக்கு பழிச்சு தான் இங்கே இருக்குது. நான் கொஞ்சம் நல்லா இல்லாமல் தாங்க பல வருஷங்கள் வாழ்ந்தேன். அவங்களுடைய சாபமோ என்னமோ தெரியல. ஆனால் அம்மா பேச்சு கேட்கணும் தான், ஆனால் நான் கேட்குறதுக்கு ரெடியாக தாங்க இருந்தேன். ஆனால் அவங்க வந்து வேறு ஒரு முடிவில் இருக்கிறதுனால, எனக்கு பிடிக்காத ஒரு முடிவுங்க, அதனால தான் எனக்கு இந்த மாதிரி முடிவு நான் எடுத்தேன். ஆனால் எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்குங்க, தமிழ் மக்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட எனக்கு இந்த தமிழ்நாட்டை விட்டு போகிறதுக்கெல்லாம் மனசே வரலைங்க. எங்கள் ஊர் அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஊராக தான் இருக்கும், ஆனால் எனக்கு மனிதர்களை பிடிக்கல, ஆனால் இங்கே இருக்கிறவங்கள பிடிக்குதுங்க. இதை தாங்க உங்ககிட்ட சொல்ல வந்தேன். என் ஸ்டோரியை உங்களுக்கு நான் பகிர்ந்ததுக்கு, நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க. நான்வெஜ்ஜு குடல் கறி கால் குழம்பு ரசம் எல்லாமே முடிச்சிடுச்சு. இப்போ சாப்பிட்லாம் வாங்க. என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க.